வணக்கம். கமலா செய்திகளுக்காக எல்ஐசி தேவை எழுமலை. செய்திகளை விரிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். குறைந்த செலவில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை சாத்தியம், குளோபல் மருத்துவமனை மருத்துவர் தகவல். இனி விரிவான செய்திகள். குறைந்த செலவில் புற்றுநோய் சிகிச்சை சாத்தியம் என்பதை குளோபல் மருத்துவமனை நிரூபித்திருப்பதாக அந்த மருத்துவமனையின் மருத்துவர் ராஜசுந்தரம் தெரிவித்திருக்கிறார். குளோபல் மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜசுந்தரம் இன்று நிருபர்களை சந்தித்தார். இதுவரை இந்தியாவிலேயே அதிக அளவில், அதாவது 10,000 புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை தான் செய்திருப்பதாக அவர் கூறினார். இந்தியாவில் அதிகம் பேர் மரணத்தை தழுவ முதல் காரணம் மாரடைப்பு என்றும், இரண்டாவது காரணம் புற்றுநோய் என்றும் தெரிவித்த அவர், ஆண்களுக்கு உள்ள புகையிலை பழக்கம், சிகரெட் பழக்கம் மற்றும் மது பழக்கத்தால் புற்றுநோய் வருவதாக கூறினார். ஆண்களில் பெரும்பாலானவர்களுக்கு நுரையீரலில் புற்றுநோய் வருவதாகவும், பெண்களுக்கு மார்பகம் மற்றும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வருவதாகவும் அவர் கூறினார். குளோபல் மருத்துவமனையில் உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை கருவிகள் இருப்பதாகவும், இப்போது புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பது குறைந்த செலவிலேயே சாத்தியம் என்றார் அவர். முதல் கட்ட, இரண்டாம் கட்ட புற்றுநோயை முழுவதுமாக குணப்படுத்தி விடலாம் என்று தெரிவித்த டாக்டர் ராஜசுந்தரம், மூன்றாம் கட்ட புற்றுநோயை தொடர்ந்து 5 ஆண்டுகள் சிகிச்சை அளிப்பதன் மூலம் குணப்படுத்தி விட முடியும் என்று கூறினார். மேலும், முன்பெல்லாம் புற்றுநோயின் 4ஆம் கட்ட நிலையில் உள்ளவர்களை குணப்படுத்த முடியாது என்றும், ஆனால் இப்போது முற்றிய நிலையில் உள்ள புற்றுநோயாளிகளை கூட தொடர் சிகிச்சையின் மூலம் குணப்படுத்தி விட முடியும் என்றும் டாக்டர் ராஜசுந்தரம் அப்போது கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு குளோபல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த ஒருவரையும் டாக்டர் ராஜசுந்தரம் நிருபர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா எல்லா இடத்துலையும் கேன்சர் பேஷண்ட் 100 பேர் இருந்தா அதில் வந்து 20 பேஷண்ட் தான் இறந்து போகிறாங்க அமெரிக்கா லண்டனில். நம்ம இதில் 50 வருஷமா இன்னும் 50 பேர் இறந்து போயிட்டே இருக்கான், 100ல் 50 பேர் இறந்து போகிறான். ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மை. பட் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு வரணும்னா நீங்களாம் தப்பு பண்ண வரமே தவிர என் தெரிஞ்சு யாருக்கும் வராது. ஸோ என்னோடய பிளட் எடுத்து யாருக்கு அனுப்பிச்சா கூட அவங்களுக்கு வராது. நமக்காக வரணும்னு இருந்தால் வருமே தவிர, நம்மளோட கெட்ட பழக்கங்களால் வருமே தவிர ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு ஒட்டாது. 3வது, கேன்சர் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. கேன்சர் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு 2016 காஸ்ட்லியும் கிடையாது. சாதாரண நல்ல ஆப்ரேஷன், நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே வித்தின் 1 லாக் ரூபீஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ கம்பேர்ட் டு ஒரு ரியல் எஸ்டேட் வேல்யூ பார்த்தீங்க, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கூட அதை விட சீப்பு. இப்போ இப்போ நம்ம அந்த யாரும் அந்த ஆங்கிளில் பார்க்குறது இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம உயிருக்கு நம்ம உடம்புக்குன்னு வரும்போது 1 லட்ச ரூபான்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லுவோம். அது வந்து சொசைட்டியில் அதெல்லாம் மாறணும். வெளிநாடெல்லாம் மாறிடுச்சு, பட் நம்ம ஊரில் அது மாற மாட்டேங்க. இன்னும் 4 ஆகும். போய் கன்சல்ட் பண்ணாலே காசு அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட போய் பார்த்துட்டு 2012